அவருடைய எல்லா நூல்களுக்கும் முன்னுரிமை எழுதினவன் நான் அவருடைய எல்லா விழாவிலும் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அதனாலே ஏற்பட்டுருச்சு எனக்கு முன்னாடி பேசிய மரியாதைக்குரிய ஜெயரஞ்சன் அவர்கள் பேசும்போது சொன்னார் இது மாதிரி புஸ்தகத்தை வந்து அவர் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருந்தார் நான் வந்து உள்ளே வரும்போது முசாஃபையாவோடைய அறையில் வந்து பார்த்தா அவர் வேகமாக உட்காந்து ஒரு பரீட்சைக்கு படிக்கிற மாணவன் மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தார் படிச்சுட்டு இருந்தவன் நான் கேட்டேன் என்ன பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி இப்படி படிச்சிக்கிட்டு இருக்கீங்களே இல்லை இப்போ தான் புஸ்தகம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார் கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கெல்லாம் வந்து படிச்சுட்டு போயா பேசுகிறது அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு என்ன காரணம்னா அது பொது பெரும்பாலும் அது கவிதையாக இருக்கிற இருக்காது அதை படிச்சுட்டு போய் எதுவும் பேச முடியாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி கவிதைகளை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஹாஜா கனியுடைய நூலை மட்டும் படிக்காமல் நீங்கள் பேசவே முடியாது படித்தாலும் நீங்கள் பேச முடியாது இதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை சூடு அப்படின்னு அவர் என்னுடைய நெடுநாளே நண்பர் அவர் திட்டின்னு சொன்னார் இந்த மாதிரி நம்ம சூடு கவிதைகளை வெளியிடலாம் அப்படின்னு சொன்னார் அன்றைக்கி எனக்கு முக்கியமான ஒரு பதிவு இருக்கும்னு நினைக்கிறேனே வர முடியுமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னேன் சூடு விழாவுக்கு வரலைன்னா அவனுக்கு சுரணில்லைன்னு அர்த்தமாகிறான் அப்படின்னு அவர் சொன்னார் ஆகவே விழாவுக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் சுரணை உள்ளவர்கள் என்பதனால் உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த கவிதை தொகுப்பு குறித்து வந்து முழுமையாக நான் வந்து இந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறேன் அதனால் இந்த கவிதைகளை வந்து நான் முழுமையாக படித்து விட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வந்து அந்த முன்னுரையை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த புத்தகத்தை பற்றி நானும் பேச போகிறதில்ல அப்புறம் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளும் நீங்கள் ரெகுலராக பேப்பர் படிக்கிறவராக இருந்தீங்கன்னா இந்த எல்லா கவிதைகளை பற்றியும் உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அந்த அபிப்பிராயத்தை தான் ஆஜா கண்ணை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து நடப்பு செய்திகளை அல்லது நடக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய கேடுகளை எல்லாம் உடனடி எதிர்வினைகளாக இந்த கவிதைகளில் வந்து அவர் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக அவர் எழுதியிருக்கக்கூடியதில் எல்லாம் கவிதை இருக்கிறதாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நானுமே இந்த விழாவுக்கு வந்து ஒரு இலக்கிய புத்தக இலக்கிய விழா ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழாங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு வந்தேன் ஆனால் யாருமே இலக்கியத்தை பற்றியெல்லாம் யாரும் பேசுகிற மாதிரி தெரில வழக்கமாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கூட்டத்திற்கு நம்ம எப்படி போனோமோ அப்படி ஒரு கூட்டம் தான் இங்கே நடந்துக்கிட்டே இருந்தது நானும் யாராவது கவிதையை பற்றி பேசிடுவாங்க பேசிடுவாங்கன்னு நினச்சி செந்தில் மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது அவராவது இந்த இலக்கியத்தை பற்றி பேசுவார்னு சொன்னால் அவர் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ராஜாக்கடியை கூட்டிகிட்டு போகிறத பற்றி பேசி மெடிக்கல் லீவ் வாங்குறதுக்கெல்லாம் அவர் சொன்னார் ஏன் மெடிக்கல் லீவ் வாங்கினதை பற்றி சொன்னார்ங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கும் செந்திலுக்கு தான் தெரியும் அவர் சாதாரண ஒரு விழாவுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணுனாலே அது லீவு லீவுனாலும்னு பார்த்து தான் கரெக்டாக சொல்வார் இவரை வச்சிக்கிட்டு உத்தரப்பிரதேசத்துடைய ஆட்சி மாற்றத்திற்கு போராடணும்னு நினைக்கக்கூடிய செந்திலையும் சரி பேராசிரியர் ஜவஹர்லாவையும் உள்ளாவின்னு தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இவரை வச்சு இந்த புரட்சி எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறது ஆனால் இதையெல்லாம் நான் ஒரு மேடையினுடைய சுவைக்காக சொல்கிறேனே தவிர ரொம்பவும் பொறுப்பு மிக்க ஒருவர் ஹாஜாக்கணி கவிதையில் வளர்ந்துருக்கிறாரா வளர்ந்துருக்கு வளர்க்க வளர்ந்துருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து போன இருந்து இந்த தொகுப்பு ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அவர் வளர்ந்திருக்கிறான்னு என்னால் சொல்ல முடியுது எப்படி சொல்ல முடியுது அப்படின்னாக்கா போன தொகுப்பில் அவர் இட்லியை பற்றி எழுதியிருந்தார் இந்த தொகுப்பில் அவர் தோசையை பற்றி எழுதியிருக்கிறார் இருந்து தோசைக்கு மாறியதால் ஹாஜா கனி கவிதையில் வளர்ந்துருக்கிறார் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும் என்னங்க தோசையை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து இலக்கியத்தில் போய் சேர்க்குறீங்களேன்னு கேட்டால் தோசை மாவு விற்கிறவனை பற்றி தோசை மாவு வாங்குகிறவனை பற்றியெல்லாம் இலக்கியம் ஆகும்போது தோசையை பற்றி எழுதுகிறதும் இலக்கியம்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் இது வந்து மாவுங்கிறது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது இலக்கியத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அது இந்த மாவு பற்றியுமே நம்ம பேசணும்னா இட்லி மாவு தோசை மாவு பரோட்டா மாவு இப்படி பல்வேறு மாவுகள் இருக்குது இந்த மாவில் வந்து எந்த மாவை சேர்ந்தவர் நீங்கிறத பொறுத்து உங்களுக்கான இலக்கிய அங்கீகாரம் கிடைக்கும் புளிச்ச மாவு அது புளிச்ச மாவுங்கிறது இதெல்லாம் சேவலாத பிரச்சனை தானே அது அந்த பாட்டு எழுத்துற யோகப்பாரது இலக்கியமே தெரியாது நாளைக்கு ஜெயமோகன் ஒரு கட்டுரை எழுதுமோ தானே அதுதான் உங்கள் நோக்கம் தானே அதை பற்றி பிரச்சனை கிடையாது இப்போது கனி வந்து புரோட்டா மாவை நோக்கி இருக்கிறார் ஏற்கனவே இட்லி மாவு எழுதிட்டார் இப்போ தோசை மாவு பற்றி இதில் வந்து இட்லி தோசையை பற்றி ஒரு முக்கியமான ஒரு கவிதை இருக்குது கனிமொழி அவர்கள் கூட அதை குறிப்பிட்டு பேசினார் ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை அந்த கவிதை வந்து இந்த இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய அநேகமாக எல்லா கவிதையுமே வந்து தொலைபேசி வாயிலாக அவர் எனக்கு படித்து காட்டிட்டார் அவர் படித்து காட்டிகிட்டு போதெல்லாம் வந்து நான் என்னென்ன படங்களுக்கெல்லாம் பாட்டு எழுதிட்டு இருந்தேன்னு கேளுங்கள் இந்த தோசை கவிதை அவர் படிக்கும்போது நான் வந்து அண்ணாத்தே படத்துக்கு வந்து சார சார காத்தே பாட்டு எழுதிட்டு இருந்தேன் இப்படி வரிசையாக ஒவ்வொரு கவிதைக்கும் ஜெய் ஒரு பாட்டை பற்றி பயங்கரமாக எழுதிட்டு இருக்கும்போது அவர் மோடியை திட்டி எழுதுன ஒரு கவிதையை வாட்சி காமிச்சார் மரவேதனையும் ஒரு பிரார்த்தனையும் அப்படிங்கிற அந்த கவிதையை வாசிச்ச அன்னைக்கு தான் நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கர்ணன் படத்துக்கான காதல் பாட்டை எழுதிக்கிட்டு இருந்தேன் இப்படி யோசிச்சு பாருங்கள் இந்த இவ்வளோ கவிதைகளையும் கேட்ட பிறகும் நான் இந்த மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய பாட்டு எழுதிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து எந்த இடத்துலையும் நான் நல்லா எழுதிடக்கூடாதுங்கிறதில் வந்து ஹாஜாக்கண்ணி எவ்வளோ முனைப்பாக இருக்கிறாருங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாம் மீறி விழாவுக்கு பரவாயில்ல நம்ம நண்பரோட விழாவுக்கு வரலான்னு சொன்னால் அங்கேருந்து வந்து மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் அவர் இன்னுமே கவிதையில எழுதக்கூடாது காணாப்பட்டு எழுதணும் அப்போ அவர் அதையும் எழுதிட்டு போயிட்டார் நான் நான் தான் எழுதுறது அப்படிங்கிற கேள்வியோடு நான் ரொம்ப பயந்து போய் முன்னாடி உட்காந்தேன் பின்னாடி உட்காந்தேன் மறைஞ்சு உட்காந்தேன் ஏஞ்சாங்கிட்டு போனேன் என்னடா இப்படி ஒரு விழாவில் வந்து மாட்டிக்கிட்டமேங்கிற மாதிரி இருந்தது என்றாலும் அவர் என்னுடைய நண்பர் ஹாஜா கணியர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பல்வேறு காலகட்டங்களில் நான் வந்து ரொம்ப நெருக்கமாக உணரக்கூடியவன் அவர் எழுதக்கூடிய எந்த வார்த்தையும் பொய்யாக இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கவிஞன் என்பவன் அல்லது ஒரு இலக்கியத்தை சார்ந்தவன் என்பவன் பொய்யாக இருக்கக்கூடாது இந்த மக்களுக்கு நெருக்கமானவனாக நேசமிக்கவனாக மக்களோடு இருக்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதில் வந்து அவர் ஒரு போதும் கூட மாறியதே கிடையாது இதில் இருக்க கவிதைகள் மட்டுமல்ல மக்கள் உரிமையில் அவர் எழுதக்கூடிய தலையங்கத்தை கூட நிறைய நேரங்களில் அவர் எனக்கு வாசித்து காட்டியிருக்கிறார் அந்த விதத்தில் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் எனக்கு பிடித்த அந்த தோசை கவிதையை மட்டும் நான் சொல்லிவிட்டு பேராசிரியர் அவர்களுக்கு நினைக்கிறேன் கவிதையுடைய தலைப்பு வந்து கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா கவிதைங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத தாண்டி தோசைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை தாண்டி இப்போ எல்லாேருக்கும் சாப்பாடு நேரம் நெருங்கிட்டிருக்கு இந்த கவிதை படித்ததுக்கு பிறகு நீங்கள் தோசை சாப்பிட்றதா இட்லி சாப்பிட்றதா பிரியாணி சாப்பிட்றதாங்கிறது முடிவுக்கும் இந்த கவிதையை உங்களுக்கு வழங்கும் அதனால ரொம்ப கவனமாக கேளுங்கள் சாதிய தோசைகளும் சமத்துவ பிரியாணியும் கவிதையுடைய தலைப்பு அம்மா கொஞ்சம் அமைதியாக கேளுங்க சாதிய தோசைகளும் சமத்துவ பிரியாணியும் சாதியானது மீசையிலும் உண்டு தோசையிலும் உண்டு என்பார் சிலர் கவிதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா நம்ம இன்று இரவு சாப்பிட போகிற தோசைக்குள்ளே இவ்வளோ அரசியல் இருக்குங்கிறத நீங்கள் உணர்றதுக்காக நான் சொல்கிறேன் சாதியானது மீசையிலும் உண்டு தோசையிலும் உண்டு என்பார் உலர் எல்லா மீசையிலும் எல்லா தோசையிலும் சாதி இருப்பதில்லை என்பார் சிலர் அனைத்து அனைத்துக்கும் உண்டெனினும் அணைக்கின்ற ஆசைக்கு சாதியில்லை என்று அறிவிப்போர் பலர் ஆசையில் வராத சாதி இடையில டக்குன்னு சிரிச்சிடக்கூடாது ஏன்னா கவிதை அர்த்தம் மாறிடும் ஆசையில் வராத சாதி மீசையிலும் தோசையிலும் வந்து மிகைப்பதென்ன பகைப்பது என்ன கவிஞர் வந்து இப்போ ஆகிறார் மீசையில் தோசை இருப்பதில்லை தோசையில் மீசை இருப்பதில்லை ஆ அதனால் கவனிங்க மீசையில் தோசை இருப்பதில்லை தோசையில் மீசை இருப்பதில்லை இரண்டிலும் சாதி இருப்பது எவ்வாறு யார் அறிவார் இந்த வரலாறு அவருக்கே ஒரு ஒரு சின்ன இது வந்துடுது அப்போ அடுத்து அவர் ஆரம்பிக்கிறாரு வெட்டி கூட்டமாக மட்டுமின்றி வெட்டும் கூட்டமாகவும் கட்டுக்கடங்காமல் திரண்டிருந்த அந்த பட்டிமன்றத்திற்குள் எட்டு வைத்தேன் மீசைக்கு முகமாகவும் தோசைக்கு மாவாகவும் திகழ்வது சாதியே என்றார் ஒரு சமூக ஆர்வலர் இதெல்லாம் இந்த விவாதங்கள் இதெல்லாம் ஒட்டி ஒட்டி நீங்கள் யோசிச்சுக்கணும் தோசை மாவியது அப்போ அடுத்தது சொல்கிறார் பாருங்கள் பூசைக்குள் புகுந்திருந்த சாதி மீசையிலும் தோசையிலும் மேவி இருக்கிறதென்றால் எது காரணம் யார் காரணம் ஆரிய தோசையிலும் சாதி வந்ததற்கு காரணம் ஆரியமே என்பதை மறந்து நல்லா கவனிச்சிக்கோங்க ஆரிய தோசையிலும் சாதி வந்ததற்கு காரணம் ஆரியமே என்பதை மறந்து காரியம் செய்தால் வீரியம் உண்டோ என்று கூறி அமர்ந்தார் ஒரு கோட்பாட்டு அறிஞர் பரோட்டாவில் சாதி உண்டா பரோட்டாவில் சாதி உண்டா வழக்கம் போலவே விவாதத்தை திசை திருப்பினார் அந்திகளில் தந்தி என அதிர்ச்சியை பற்ற வைக்கும் ஒரு நெறியாளர் சாரி எனக்கு தெரிஞ்சு செந்திலான்னு தெரில பரோட்டா என்பதே பாகிஸ்தான் சதிதான் பரோட்டா என்பதே பாகிஸ்தான் சதிதான் அடுக்கு பரோட்டா உண்போர் எல்லாம் ஆன்டி இந்தியன் தான் என்று கட்டுரையில் சூடாக எழுதினார் கண்டபடி கழுவி ஊற்றும் அந்த காவி குடிகார ஆசாமி அது யாருன்னு சித்தியமே தெரில அது ஏற்பொருளை ராஜாக்கனை விளக்குவார் அதற்கு எதிர்வினையாக வீறு கொண்டு எழ வேண்டிய வெள்ளை லுங்கிகள் ஏனோ அர்த்தத்தோடு அமைதி காத்துவிட முனியாண்டி விளாசுகளை நடத்தி வரும் கட்டம்போட்ட லுங்கிகள் கத்தியபடியே கத்தியையும் எடுத்து வந்தன ஐயோகோ நான் எழுதலேங்கிறேன் ஆகாய விமானத்தில் நான் பறந்துட்டிருந்தப்ப இருந்தப்போ அட்மின் தான் போட்டுட்டான் மன்னிச்சுடுங்கோ என்று மன்றாடினார் மன்னிப்பு மாவீரர் மன்னிப்பாவது அது ஒரு மாதிரி சொல்ல முடியாத வார்த்தை எழுதியிருக்கிறார் மன்னிப்பாவது எங்களை சை கோர்ட்டுன்னு நினைச்சியா அதை ஏதோ அதை சொல்லக்கூடாதுன்னு எழுதியிருக்காரு சைத்தானே என்று முகத்தில் முத்திரை வைக்கும் பதிலை தந்துவிட்டு புறப்பட்டது முனியாண்டிகளின் படை சமூகம் தனக்குள் சாதிகளை அனுமதிப்பது போல தோசையும் தனக்குள் சாதி வர சம்மதித்துள்ளது ஆரியபவன் மசால் தோசைக்கும் இதெல்லாம் வந்து கவிதைக்காகவே இல்லை இவர் சாப்பிட்ட கணக்கானு தெரியல அது பாருங்கள் ஆரியபவன் மசால் தோசைக்கும் மில்ட்ரி ஓட்டல் கறி தோசைக்கும் இடைப்பட்டவை கலாச்சார வேறுபாடுகள் மட்டுமல்ல வர்க்க முரண்பாடுகளும் தான் என்று வரிசைப்படுத்தினார் எதையும் சிவப்பாய் பார்க்கிற சிந்தனை தோழர் தோசைகளை மட்டுமே புரட்டி போட்டு விமர்சிக்கும் நீங்கள் சிறுபான்மை புரோட்டாக்களை சீண்டு அஞ்சுவது ஏன் எவ்வளோ தத்துவமான அரசியல் கோபம் வருங்க அதுதான் முக்கியமானது பரோட்டாவிலும் சாதி இருக்கிறது அதுதான் சர்வதேச பயங்கரவாதத்தையும் வளர்க்கிறது என்றார் ஒவ்வொரு விவாதத்திற்கும் ஒவ்வொரு அடைமொழியோடு வரும் அந்த அறிவுஜீவி அதுவும் தெரியுது நமக்கு யாருன்னு பரோட்டாவில் பிறவி அடிப்படையிலான சாதி பிரிவினை இல்லை விற்கும் இடத்திற்கேற்ப விலைகளின் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அது பிறவி பேதம் இல்லை மேலும் எல்லா பரோட்டாக்களும் தாங்கள் ஒரே மாவின் படைப்புகளே என்ற கொள்கையில் உறுதியாக உள்ளன என்றார் புலமையோடு பேசும் ஒரு புரட்சி கவிஞர் அது நிச்சயமாக ஆஜகணி கட்டி சட்னி இதை பாருங்களேன் கட்டிய சட்னி பக்கத்தில் இருக்கும்போதே சாம்பாரோடும் சரசம் வைத்து கொள்ளும் உயர்சாதி நைஸ் தோசைகளும் கற்பே இல்லை என்றார் கற்பு முன்னேற்றக் கழகத்தின் காரியதரிசி இதாக அந்த பால் வாங்கின நினைக்கிறேன் குண்டான சூத்திர தோசைக்கு உண்டான ஒரு துணை தவிர இது பாருங்கள் இதுங்க இதெல்லாம் இந்த இது இந்த கவிதையை படிச்சுட்டு இந்த கவிதைக்குள்ளே யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அடுத்த எம்பி தேர்தலில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கூடிய முழு தகுதியும் இருக்குது அப்படி அந்த தகுதி கொண்டவர் தான் மரியாதைக்குரிய நண்பர் நவாஸ் கனி அவர்கள்லாம் எங்கள் எம்பி ஆனதுக்கெல்லாம் காரணம் ஹாஜா கனி இந்த கவிதையில் எதை இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காருங்கிறது சட்டுன்னு நான் அவங்களுக்கு அவர் பாருங்கள் குண்டான சூத்திர தோசைக்கு உண்டான ஒரு துணை தவிர வேறு வழியில்லையே என்ற ஆதங்கத்தோடு சுட்டி கட்டினார் ஒரு உரிமை போராளி விவாதம் சூடு பறந்து இந்த இந்த பசது ஏன் தலைப்பு வச்சாருங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன் நான் இந்த இடத்துக்காக தான் இந்த இங்கே சூடுன்னு வருது பாருங்கள் விவாதம் சூடு பறந்தது இதை தாங்க அவர் வச்சுருந்தார் இங்கே வந்தவங்க வேற என்னிடமோ சூடு சூடுன்னு பேசியிருந்தாங்க அவர் தோசை சூடாக இல்லைங்கிற ஒரே ஒரு பிரச்சனையை வச்சு மொத்த அரசியலையும் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறார் விவாதம் சூடு பறந்தது தோசையில் சாதி என்ற கருத்தும் வளர்ந்தது ஏன்னா இப்போ அவர் தோசை பற்றி எழுதிருக்காங்கன்னா அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுனால அதை நோக்கியும் கவிதையை நகர்த்துறாரு அடுத்து சொல்கிறாரு அந்த வீதியில் தோசைகள் இல்லையடி பாப்பா என்று வாசலில் எழுதி மாட்டியிருந்தான் கல்லா அருகே குல்லா போட்டு அமர்ந்திருக்கும் அந்த கூர்மையான ஆசாமி இப்படியே போயிட்டே இருக்காருங்க இப்போ தோசையை பற்றி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டு இறுதியாக தோசையினுடைய தீர்வு தோசையை நாள் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் சொல்லி முடிக்கிறார் அவர் ஆரிய தோசைகள் ஆரிய தோசைகள் தம்மை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் அவமதிப்பு அவமதித்து வருவதை ஆழமாய் உணர்ந்து பசித்திருக்கும் கூட்டம் தோசை என்றால் என்னவென்றே அறியாத அந்த சமத்துவ பிரியாணி கடையை நோக்கி சாறை சாரையாய் வந்து கொண்டே இருக்கின்றன தடை சட்டங்களை எல்லாம் தகர்த்தபடி அப்படின்னு முடிகிறார் எனவே இந்த விழாவுக்கு வரக்கூடியவர்கள் இன்று இரவு தோசை சாப்பிடலாம் என்ற திட்டம் இருந்தால் யாரும் அந்த திட்டத்தை எல்லாம் கைவிட்டு விட வேண்டும் இன்று இரவு எல்லோருக்கும் மிக சிறந்த பிரியாணியை ராஜாக்கணி ஏற்பாடு செய்து தருவார் என்பதை இந்த விழாவின் ஊடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப அற்புதமான கவிதைகள் ஒரு கவிதை வந்து மக்களோடு பேச வேண்டுமா மனதோடு பேச வேண்டுமா என்று கேட்டால் நான் மனதோடு பேச வேண்டியதில்லை மக்களோடு பேச வேண்டும் தான் என்று சொல்லக்கூடிய பகுதியை பிரிவை சேர்ந்தவன் அந்த விதத்தில் இந்த கவிதைகள் எல்லாம் நிறைய அரசியலை பேசக்கூடிய கவிதைகள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் அரசியல் இருக்கிறது என்பதை தாண்டி இலக்கியத்தை அல்லது மக்கள் எழுத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பது வந்து ராஜா கணிக்கு சொல்லித்தர வேண்டியதே கிடையாது அவர் ரொம்ப நுட்பமாக கவனிக்கக்கூடியவர் அதையும் நயம்பட ஒரு நாள் நான் செந்தில் ஒரு நண்பர் மதிப்புக்குரிய அன்சாரி அவர்கள் எஸ்டி குரியர் அன்சாரி அவர்கள் வந்து நாங்கள் எல்லோரும் எங்களுடைய நண்பர் கோவில் எளினவர்கள் எல்லோரும் இருந்து அவர்கிட்ட வந்து ஒரு போட்டி வச்சோம் ஒரு நான்கு வாக்கியங்கள் நீங்கள் எதுகை மூனை இல்லாமல் நீங்கள் பேசிட்டா உங்களுக்கு அஞ்சு பவுனு தங்க சங்கிலி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அவர்கிட்ட அப்படி சொல்லி அது போட்டியை வந்து எதுகை மூனை இல்லாமல் பேச பேசுகிறதுக்காக தான் நாங்கள் வச்ச போட்டி ஆனால் நீங்கள் கொடுக்க போகிறது சங்கிலி நான் ஒரு சங் கிளி அப்படின்னு ஆரம்பித்தார் ஏங்க எதுகை மூணு இல்லாமல் பேசுகிறதுக்கு தாங்க இதை போட்டி அப்படின்னு சொன்னேன் எதற்காக சொல்கிறேன் என்றால் தமிழ் மீது அவர் இருக்கக்கூடிய காதல் என்பது வந்து ரொம்ப அலாதியானது சொல்லக்கூடிய கருத்துக்களை எப்படி அவர் மக்களோடு இணைந்த மக்களுக்கான ஒரு கருத்தாக மாற்றுகிறார் அதே மாதிரி அந்த கருத்தில் ஒரு இலக்கிய நயம் இருக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர் திரும்ப திரும்ப அதற்காக தன்னை வருத்தி கொண்டு எழுதுகிறவர் அந்த விதத்தில் அவருடைய எல்லா தொகுப்புகளுக்கும் நாம் எல்லோரும் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கும் கடப்பாடுக்கும் ஆட்பட்டிருக்கிறோம் என்பதனால் இந்த இட்லியில் இருந்து தோசைக்கு முன்னேறி இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் அடுத்து புரோட்டாவை நோக்கி நகர்ந்து பிரியாணியை பெற்று வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்